சுயநலத்துக்காக நாட்டை அடமான வைக்காதீங்க. அதுவும் நல்லதா ரகுபதி? தேவையில்லாம உளறிட்டு இருக்காத. உனக்கு தில் இருந்தா நீ மெஜாரிட்டி காமிச்சு நீ சிஎம் ஆவு, எனக்கு தில் இருந்தா நான் மெஜாரிட்டி காமிச்சு நான் சிஎம் ஆவறேன். ஓகே டன். வா தலைவர் பாக்க. திரு ரகுபதி அவர்களை புதிய சட்டமன்ற கட்சி தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுத்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ரகுபதியாகிய நான் மாநில முதல் மந்திரியாக பதவியேற்று நமஸ்கார சீன் சார். என்ன ஒரே இருட்டா இருக்கு, இருக்குங்க. தம்பிதுரை சாரி சார். மரியாதையெல்லாம் இருக்கட்டும். ஆமா, ஏன் இப்படி இருட்டுல உட்காந்துருக்க? என் வாழ்க்கையே இருட்டா போயிடுச்சு சார். உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இனிமே ஒரு பய உன்னை டச் பண்ண முடியாது, பாத்துக்கோ. உன் வாழ்க்கையில எல்லாமே டபுள் டபுள் ப்ரமோஷன் தான் சார். என்ன சொல்றீங்க? என்ன யாரு நினைச்சு நீ பேசிக்கிட்டு இருக்க? நீங்க ஒரு நேர்மையான மந்திரி. அதெல்லாம் பழைய கதை, இப்ப காட்டுற மாதிரி புது கதைய பாரு. பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர்களால் எம்எல்ஏ திரு ரகுபதி அவர்கள் கட்சியின் புதிய சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முதல் மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ரகுபதி அவர்களுக்கு இன்று காலை மாநில கவர்னர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வானிலை அறிக்கை. பல ஆண்டுகளாய் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்த தென் மாவட்டங்களில் உள்ள பல ஊர்களில் இன்று காலை முதல் பரவலாக நல்ல மழை பெய்ய துவங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்தி. அருமையான சகுனம். நான் சீமானத்துக்கு அப்புறம் தான் மழையே பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. தம்பிதுரை, இந்த சீட் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்த தெரியுமா? பழைய ரகுபதியா மாறினதான அந்த சீட்டே கிடைச்சது. என்ன அப்படி பாக்குற? நான் இல்லனே உன்னை சஸ்பெண்ட் பண்ணானே மாதவன், அவன் சிஎம் ஆயிருப்பான். இப்ப நான் வெறும் சிஎம் இல்ல, ஹோம், பினான்ஸ், எக்ஸைஸ், மூணு இலக்காவும் என் கையில தான் இருக்கு. இந்த மூணுல தான் ஹெவி இன்கமே. என்ன 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 அப்படி பாக்குற? இந்த மூணுத்தையும் வச்சுக்கிட்டு கோடி கோடியா சம்பாதிச்சு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டுவேணும், சினிமா தியேட்டர் கட்டுவேன்னு நினைக்காத. இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும், அதுதானே உன் வாழ்க்கை லட்சியம். இன்னும் நீ என்ன நம்பல நினைக்கிற? ஏ, என் தலைமையில அடிச்சு சொல்றேன்யா, நான் சொன்னதெல்லாம் சத்தியம்யா, நம்பு. கைய குடிய. செக்ரட்டரி போடுது ஜீப். டிரைவர் நீ பயா. அட ஜீப்புக்கு பாயா. தம்பிதுர வண்டி எடு. அட எடுப்பா வண்டிய. ஐயோ, இதெல்லாம் அப்புறம் வச்சிடலாம், முதல்ல வண்டி எடு. எனக்கு கை இல்லையா என்ன? தம்பிதுர, வார வாரம் இந்த டிவில எல்லாம் ராமாயணம் மகாபாரதம் அப்படிலாம் வருது இல்ல, அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் வரணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அப்படின்னா அதான்ப்பா, நம்ம பாலிடிக்ஸ் பத்தி ஜனங்களுக்கு தெரிஞ்சாகணும். பிரசிடென்ட்க்கு என்ன அதிகாரம் இருக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, சீஃப் மினிஸ்டருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, மினிஸ்டர்ஸ்க்கு என்ன அதிகாரம் இருக்கு, அதே மாதிரி இந்த எம்பி எம்எல்ஏ இவங்க எல்லாம் யாரு, ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் யாரு, இவங்க எல்லாம் பப்ளிக் சர்வன்ஸ் இல்லையா? அதனால பப்ளிக் எல்லாருக்கும் இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். வெரி குட் ஐடியா சார். அவன் நினைக்கிற திட்டம் நடைமுறைக்கு வரணும்னா சட்டசபையை கூட்டணும், எம்எல்ஏங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒத்துக்கணும், எதிர்கட்சிகளும் சம்மதிக்கணும். அது முடியுமா? கண்டிப்பா முடியும். அவர் திட்டத்தை கேட்டா நீங்களே கைதட்டுவீங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கான். அவர் திட்டத்தை எல்லாம் ஜனங்க முன்னாடி அறிவிச்சுட்டு தான் சட்டசபைக்கு கொண்டு வருவாராம். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த பரதேசி ஜோசியம் என்னை ஏமாத்திட்டான். ரகுபதி இப்படி வருவார்னு தெரிஞ்சிருந்தா அவருக்கே நான் கையை தூக்கி இருப்பேன்.
எல்லாம் என் தலை எழுத்து கர்மம். இதோ பிறந்தாமா. ஐயா என் தலைவதி என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? நாளைக்கு மறுநாள் சாயங்காலம் 6 மணிக்கு நான் புது சிஎம்மா பதவி பிரமாணம் எடுக்க போறேன்னு சொல்லுங்க. சிவா குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பறந்தாமா ஐயா. இவன் பேரு சிவா. அந்த ரகுபதிக்கு வந்தான் யம. இது ஜானு, இது சுதா. நமஸ்காரம், வணக்கம். Terrorist, settled abroad, expert in killing. Excuse me, na spot a paakanum. Mr. Shiva, idha spot. CM idha valiya dhaan varar. Vaanga polam. Shiva, ivan dhaan thambithara, ivan dhaan. Vanakkam sir. Vanakkam. Ivanga velinaattu irundhu vandirukkaanga. Namakku romba vendiyavanga. பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ். ஹலோ. ஹலோ. நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க. சிஎம் மீட்டிங் பார்க்கணுமா? பாஸ் வாங்கிருக்கீங்கல்ல? வாங்கிருக்கேன் சார். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. வித் பிளஷர். கமான் சார், கமான், கமான், கமான் சார். இதுதான் மனித வெடிகுண்டு. இதுக்கு மேல சுடிதார போட்டுப்பாங்க. எந்த ஒரு மெட்டல் டிடெக்டரும் இதுக்குள்ள பாம்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த வயரை கனெக்ட் பண்ணி இங்க இருக்கிற இந்த பட்டனை பிரஸ் பண்ணா பாம் பிளாஸ்ட் ஆகும். லேடிஸ்லாம் நிக்கறாங்க இல்ல, அவங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்க சொல்லு சார். நீங்க எனக்கு ஒண்ணு ஆகாதுப்பா, நீ போய் மோதல பாரு. மக்கள் தலைவர் ஐசரி யாரும் விளையாட பண்ணாதீங்க, போங்க பின்னாடி, போங்க எல்லாரும் போங்க. ஐயோ உங்க வயசு என்ன, நீங்க போய் என் காலெல்லாம் வந்து. ஓகே ஓகே ஐயா. நோ 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 ப்ளீஸ், எல்லாரும் அமைதியா இருங்க. முதலமைச்சர் இங்க வரதா போறாரு, முன்னாடி பேச போறாரு. ப்ளீஸ் கீப் குயட் சார். சரி போங்க. ஓ நோ, இந்த பப்ளிசிட்டிலாம் எனக்கு பிடிக்காது சார், ப்ளீஸ். ஓகே ஓகே. மாலை போட விரும்புறவங்க எல்லாம் இப்ப போடலாம். யார் பாரு, அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் வழி விடுப்பா. போங்க மேம். ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு இருந்த ஒரு முதலமைச்சர் இப்படி அநியாயமா சவடிச்சிட்டிய. மாதவனாகிய நான், மாதவனாகிய நான் மாநில முதல் மந்திரியாகி, மாநில முதல் மந்திரியாக நம் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவேன் என சொல்லு. முதலமைச்சரை கொலை பண்ணது யாரு சொல்லு? தெரியாது. 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 உன்னை உயிரோட இங்கேந்து விட மாட்டேன். மரியாதையே சொல்லு, யார் கொலை பண்ணது? தம்பிதுரை, உன்னால ஒரு மயிரையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சாலும் உன் உடம்புல தலை இருக்க. அவன் பின்னால விஐபி இருக்காங்க, ஒழுங்க ஒதுங்கிக்க. இவனை தலைவர கட்டி தொங்க. தம்பிதுரை, அவனை எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. நோ சார், சிஎம் ஆர்டர் இருக்கு. சோமா
Yes, sir. Take him to our custody. உடனே மிஸ்டர் தம்பிதுரை, இவனை எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அன்னைக்கு சங்கரை ஹேண்ட் ஓவர் பண்ணல, அவனை என்ன பண்ணீங்க? தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். இன்னைக்கு இவனை என்ன பண்ண போறீங்க? இவனை என்ன பண்ணுவோன்னு உங்களை விட எங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல சார், உங்க திட்டம் என்னன்னு எனக்கு தெரியும். இவனை பத்திரமா பிளைட்ல ஏத்தி வெளிநாட்டு அனுப்பிச்சிருவீங்க. மிஸ்டர் தம்பிதுரை, உங்க பவரை மீறி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. வெரி கேர்ஃபுல் சார். நாமல்ல போலீஸ் தர்ம நியாயத்தை காப்பாற்றுவோம் உறுதிமொழி எடுத்துட்டு இருக்கோம். நான் கண்டிப்பா காப்பாற்றுவேன். ஆனா நீங்க சில அரசியல்வாதிகளோட கையாளாகி உங்க உத்தியோகத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஷட் அப். உன்னோட பிரசங்கத்தை கேட்கிறதுக்காக நான் வரல. இவனை எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றியா இல்ல உன் மேல ஆக்ஷன் எடுக்கட்டுமா? மிஸ்டர் தம்பிதுரை, ஹேண்ட் ஓவர் சார். நீங்க என்ன என்ன பண்ணாலும் சரி, இவனை மட்டும் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேன். அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றேன், அங்க வந்து கஸ்டடி கூட்டி போங்க. தட்ஸ் குட். வேணும்னா நீங்க என் கூட வரலாம். குட். சோமு சார், நீங்க கார்ல வாங்க. ஓகே சார். பேட்டரி வீக்கெண்ட் கொஞ்சம் புஷ் பண்றீங்களா? Thank you.
Hello. Speaking. What? சிவாவை பிடிச்சிட்டானா? என்னது? சிவாவை ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேன்ட்டானா? Oh, I see. Do one thing. அவங்க ரெண்டு பேரையும் ஃபினிஷ் பண்ணிடு. Good. Very good news. என்ன சார் விஷயம்? நம்ம விரோதிகள் அடியோடு அழிஞ்சிட்டாங்க. அப்படின்னா? சிவாவும் தம்பிதுரையும் பிளாஸ்ட் ஆயிட்டாங்க. தம்பிதுரை ஹியர், தம்பிதுரை ஹியர். கனெக்ட் மீட் கமிஷனர். ஸ்பீக்கிங். சார், நான் தான் தம்பிதுரை பேசுறேன். தம்பிதுரை, எங்க இருந்து பேசுறீங்க? ராஜாஜி ஹால் முன்னாலே. I brought the killer. தயவு செய்து நீங்க மேஜிஸ்ட்ரேட் அழைச்சிட்டு வாங்க. பப்ளிக் முன்னாலே இவனை ஒப்படைக்கிறேன். வெரி குட் மை பாய். முதல்வர்னா நீங்க தான் முதல்வர். 5 வருஷத்துக்கு அதிகாரம் உங்க கையில தான். நல்ல சகனம். ஹலோ, ஸ்பீக்கிங். வாட்? தர்மராஜ் சார், அவன் என்ன போலீஸ் அதிகாரியா இல்ல தீவிரவாதியா? வாட் இஸ் திஸ்? என்ன நினைச்சிட்டு இருக்கா? உடனடியா அந்த கிரிமினல அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். தம்பிதுரை, நீ ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர், சட்டத்தை அவமதிக்காத. அவன் எங்க கிட்ட ஒப்பட? சார், தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. நான் ஒண்ணு சட்டத்தை அவமதிக்கல, காப்பாத்திக்கிட்டா இருக்கேன். ஆனா இந்த கேஸ் மட்டும் பகிரங்க விசாரணை பண்ணணும். நோ, சட்டம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது. உங்களுக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் எத்தனையோ தடவை சட்டத்தை நீங்க திருத்திக்கலையா? நாங்க எந்த சந்தர்ப்பத்திலும் சட்டத்தை திருத்தினது இல்லை. ஒருவேளை அப்படி திருத்திருந்தா அது மக்களுக்காக இருக்கும். என்னையா? இந்த கொலை சாதாரண கொலை இல்ல சார். முன்னாள் முதல் மந்திரி ரகுபதியோட கொலை, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே பிறந்த ஒரு மக்கள் தலைவனோட கொலை. இப்படிப்பட்ட கேஸ நாலு சவத்துக்குள்ள வச்சு விசாரிச்சா நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல சார். அதுக்காக தான் பகிரங்க விசாரணை வேணும்னு கேட்கிறேன். இவன் வாக்குமூலம் கொடுத்த உடனே நானே மக்களோட போய் இவனை நீதிமன்றத்துல ஒப்படைக்கிறேன். இது மக்கள் ஆட்சி, விசாரணையை இங்கேயே வைக்கலாம். என்னோட குறிக்கோள் கொலைகாரனுக்கு மாத்திரம் தண்டனை வாங்கி கொடுக்கறது இல்ல, இந்த கொலைக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பகிரங்கப்படுத்தி அவங்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கறதா. இனிமே இப்படிப்பட்ட கொடுமை யாருக்குமே வரக்கூடாது சார். சிவா, உண்மை சொல்ல, ரகுபதி சார கொலை பண்றதுக்கு உன்னை ஏற்பாடு பண்ணது யார்? கம் ஆன், டெல் மீ. ரகுபதியை கொலை பண்ணது நான் தான். அவரை கொலை பண்ண சொல்லி என்னை ஏற்பாடு பண்ணது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச. இந்த தீவிரவாதிங்க போலீஸ் மாட்டிக்கிட்டா ஒண்ணு அவங்க ஆட்களே அவனை கொலை செஞ்சிருவாங்க, இல்லையா தற்கொலை பண்ணிக்குவாங்க.
மிஸ்டர் தர்மராஜ் சார், அந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. ஓகே சார். சார், இவ சாகல, சாகரிக்கப்பட்டா. அதுதான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னால நான் இவனை கைது பண்ணி ஜீப்ல கொண்டு வரப்போ. மரணத்திலிருந்து அங்க நாங்க தப்பிச்சிட்டோம். ஆனா இங்க இவனை என்னால காப்பாற்ற முடியல. ரகுபதி சாரோட கொலை ரகசியம் மர்மமாவே போயிடுச்சு. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு சார். சட்டமன்றமும் நீதிமன்றமும் ஜனநாயகத்தின் ரெண்டு கண்ணு மாதிரின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கும் அரசியல்வாதிக்கும் இடையில அசிங்கப்படுறது போலீஸ் இலாக்கா தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் பாஸ் பண்ண தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டேன். முன்னாடி எல்லாம் ஐபிஎஸ்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகளோட வேலைக்காரன் இந்தியன் பொலிட்டீஷியன் சர்வன்ஸ். இதுல நானும் ஒருத்தனா இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை சார். சார், அந்த கொலகாரம் தேவடி அப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல. அவங்களை சுட்டு தானுங்க, இல்லன்னா அவங்களை எங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க. கண்டு துண்டமா வெட்டி போறான். உங்களை கொலை பண்ண வந்தது யாருன்னு சொல்லுங்க. அவங்களை சும்மா விட கூடாது. என்ன பாத்துட்டு லாட்டி சார்ஜ் பண்ணுங்க. ஒருத்தர் கூட இங்க இருக்க கூடாது. எல்லாரும் அடிச்சு வரட்டுங்க. தப்பெல்லாம் ஒத்துக்கிறேன். அந்த ரகுபதியை கொலை பண்ண சொல்றது நாங்க. இப்ப இந்த சிவாவை கொலை செய்ய சொல்றது நாங்க தான். சார், எங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மை சார். உங்களை கொலை செய்யணும்னு இதை நான் கையில எடுக்கல. இந்த ஸ்டன்கள் சமூக விரோதிங்க கையில கிடைச்சிருச்சு. அது சமுதாயத்துக்கு ஆபத்து. இது இருக்க வேண்டிய இடம் உங்களோட பயம் பிரம்மையா உள் மனசை உடைச்சுக்கிட்டு உண்மை எப்படி வந்துருச்சு. என்னோட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. காட் இஸ் கிரேட். நன்றி.